லைக் பண்ணுங்க, ஷேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் மேஸ்திரி சீனிவாசன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். நான் படித்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டருங்க அவர். இப்போ நான் 8வது வரைந்தாங்க படிச்சிருக்கேன், அந்த ஸ்கூலுக்கு அவர் தான் ஹெட்மாஸ்டருங்க. இப்போ நம்ம அவர் வீடை நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அவர் இங்கே கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. அவங்க அந்த சார் வந்து ஹெட்மாஸ்டர் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. அதே மாதிரி அவங்க சாரோட ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் நர்ஸாக இருக்காங்க. அவங்க அந்த அக்காவும் நர்ஸாக இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் ஏதோ பர்சனல் வேலையை வெளியில் போயிருக்கிறதுனால நம்ம அவங்கள உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பாக நம்ம அவுட்ரு ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்கிறோம். நம்ம அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரர் அவரால் நம்ம கூட வேலை செஞ்சாருங்க. அவங்கக்கிட்ட அவங்கள நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இவர் தம்பி பேர் பார்த்தீங்கன்னா இவர் நந்தகுமாருங்க. தம்பியோட அப்பா தாங்க இவர். இவர் இவரும் பார்த்தீங்கன்னா இது அவர் சாரோட வீடு பக்கத்து வீடுங்க இவங்க. அதனால் உங்களுக்கு ஏன் இதுன்றனா உங்களுக்கு காமிக்கணும். உங்களுக்கு நீங்கள் நம்ம அவங்க தெரியும் நாங்கள் இது கட்டியிருக்கோம். ஏன்னா மற்ற வீடியோவோ பிடிச்சி போட்டுறக்கூடாது, வேறு வீடு ஆள் இல்லாத வீடியோ பிடிச்சி போட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்கோசரம் தான் கண்டிப்பாக இவங்களும் கண்டிப்பாக அதனால தான் நாங்கள் இதுன்றோம். தம்பி இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ கூலி வேலை தான். ஆனால் நீங்கள் நம்மளுக்கு காட்டு வேலையாட தெரியுங்கண்ணா. சரிங்கண்ணா, சரி நம்ம வாங்க, நம்ம வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடு தாங்க கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வீடு அப்படி காமிங்க தம்பி. அந்த வீடு தான் நம்ம பக்கத்தில் போய் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சைட்டு தாங்க. இது நான் ஃபுல்லாக முழுக்க முழுக்க செங்கலில் கட்டின வீடு தாங்க. இது உங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வரணுன்ற சொல்லி அந்த ஒரு இதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க. இது வந்து நம்ம கட்டின வீடு தான், செங்கல் வீடு தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி காமிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க, நம்ம பார்க்கலாம். அவுட்ரு மட்டும் பார்க்கலாம், ஏன்னா அவங்க வெளியில் போனதுனால உள்ளுக்குள்ளே காமிக்க முடியலைங்க. நாங்கள் இன்னொரு வீடியோ நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உள்ளார போடுறோங்க. இப்போதைக்கு நீங்கள் அவுட்ரு மட்டும் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக வாங்க. இது பார்த்தீங்கன்னா சைடு வியூங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஃப்ளோர் தாங்க பண்ணியிருக்குங்க. இது மேலே ஒரு ஃப்ளோர் பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டாப்பில் தெரியுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது வாட்டர் டேங்கை வச்சு இது பண்ணியிருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் சைடு செங்கல் கட்டி ஒன் சைடு சென்ட்ரிங் பழகடிச்சு நாங்கள் ஊற்றி இது பண்ணியிருக்குங்க. தொட்டி வாட்டர் டேங்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா நான் கட்டின வீடு தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் என்னோடய திறமை எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்து இது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கம் தான் வாங்க. வேறு எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லைங்க. கண்டிப்பாக பாருங்கள். வாங்க, அந்தாண்ட ஒரு வீடு இருக்குங்க. அது தனியாக இருக்குங்க. அது ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமு அந்த மாதிரி இருக்குங்க. இது ஏதோ காரு வந்தால் நிற்கிறதுக்கு எல்லாமே இது பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது ஃபுல்லாக இதை ஷெட்டு மாதிரி போட்டு உள்ள அது காங்கிரீட்டு தாங்க. அதுவும் செங்கலில் தாங்க இதுவும் கட்டணும். இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இது காமிக்கிறோம். இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மேலே பார்த்தீங்கன்னா கேரளா டைப் மாதிரி அட்டை போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுங்க. அந்த டிசைன் வச்சு இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வெளியில் போனதுனால மேலே நம்ம ஏறி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அதனால் கீழந்தே காமிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். வாங்க, நம்ம பேக் வியூ எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பேக் வியூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தம்பி அங்கே போயிடுங்க, நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியுற மாதிரி பார்த்துடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாட்டர் டிசைன் எல்லாமே நாங்கள் கொடுத்து பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே வாட்டர் கட்டு வலிச்சிருப்போம். இதே மாதிரி உள்ளுக்குள்ளே காடி வெட்டியிருப்போம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நல்ல எல்லாத்தையும் பிடிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வடிவமைச்சு எல்லாமே கட்டியிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள். வாங்க, நம்ம அந்த வீடவும் பேக் வியூ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பேக் வியூ. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. தம்பி கொஞ்சம் லாங்லேருந்து எடுத்துக்காமிங்க. இது ரெண்டு ஃப்ளோர் தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க. வாங்க, சைடு வியூ அங்கேருந்து அந்த சைட்லேருந்து எப்படி இருக்குங்க பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா இது சைடு வியூங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இந்த கேரளா சீட் மாதிரி உங்களுக்கு ஓடு மாதிரி பண்ணியிருக்கோம். இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க சீட்டில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பார்க்குறது டீசெயலாக பார்க்குறது நல்லா தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காருங்க, அதனால் அவங்க பக்கத்து வீடு தாங்க. கண்டிப்பாக நம்ம இவங்ககிட்ட இவங்களோட அபிப்ராயம் என்னென்னு கண்டிப்பாக நான் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக. தம்பி இந்த வீடு உங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த டிசைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் வேலை செஞ்சது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பார்த்தா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, நிறையா உங்களுக்கு எல்லாம் எல்லாம் இந்த டிசைன் வச்சது, இந்த பார்டர் வச்சது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருக்கேன். அப்போ உங்களுக்கு இப்போ எப்படி நல்லா இருக்குங்களா இந்த வீடு, வேலை செஞ்சது எப்படி எல்லாம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் இதை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஃபுல்லாக இந்த டிசைன் உங்களுக்கு பண்ணியிருக்கின்றோம். இப்போ நாங்கள் தான் இந்த வீடு செஞ்சோன்றதுக்கு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நான் வந்து செஞ்சு உங்களுக்கு தெரியுமா இது? ரைட்டு, ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் இதுன்றோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தான் செங்கல்ல தான் கட்டணும். கண்டிப்பாக இது பாருங்கள், கண்டிப்பாக இவங்களுக்கும் இப்போ எல்லாத்தையும் இவருக்கும் பிடிச்சிருக்குன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னோட நன்றி வணக்கம். The video will come on.